ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உஸ்மான் ஐ எம் பேக் வித் எ பேங்க் ஓகே காய்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இவேரா ராமசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் கோவில் சின்ன ஒரு டாக் வீடியோ மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேர்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவு இந்த சேனலுக்கு நீங்கள் திரும்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளவாங்க தூய தூயதாடி மார்பில் விழும் மண்டைச் சுரப்பை உலகைத் தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என பெரியாரே தன் தலைவரை தனக்கே உரிய தன்மையில் பாரதிதாசன் பாடினார் அப்படிப்பட்ட பெரியாரைப் பற்றி பேசுவதற்கு பெருமிதம் அடைகிறேன் ஈரோட்டு வெங்கடப்ப ராமசாமி என்னும் பெயரை ஈவேரா ஆயிற்று பொறுப்பு பத்தொன்பதாம் வயதில் திருமண சிறப்பு தந்தையுடன் சேர்ந்து மண்டிக்கடையில் தனது அனுபவத்தையும் நுட்பத்தையும் தந்தை அவர்கள் அவருக்கு அறிவுபூர்வமாக நு புகர்த்தி கொண்டே இருக்கிறார் அந்த அறிவு தந்தை பெரியார் தனது இளம் வயதிலேயே முடிந்தளவு பக்குவத்தையும் அணுகுமுறையும் கையாண்டு கொண்டு மென்மேலும் உயர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார் இதற்கு முன்பு ஒரு சின்ன நிகழ்வு என்ன நடந்தது என்றால் தந்தை பெரியாருடன் அண்ணன் ஒரு வீட்டில் நல்ல இளவரசனாக வளர்க்கப்பட்டார் இவர் ஒரு தத்து பிள்ளையாக மற்றொரு வீட்டில் ஏழை பிள்ளையாக வளர்க்கப்பட்டார் அதனால் சிறு பசி பட்டினி கொடுமை முதலியவற்றை போன்ற கொடுமையான விஷயங்கள் அனைத்தையும் பெரியார்கள் நன்கு உணர்ந்துள்ளார் அது மட்டுமின்றி அவர் பள்ளிக்கூடங்களில் நிறைய சில பல குறும்புகள் செய்த காரணத்தினால் பள்ளியில் அந்த அளவுக்கு சேர முடியவில்லை அது மட்டுமின்றி ஆசிரியரை அடித்து விட்டார் என்று அவ்வப்போது அந்தந்த சிக்கல்கள் வந்து கொண்டே இருந்தது இதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் அவர்கள் எப்படி ஈவேரா ராமசாமி அப்படி இருந்த ஒருவர் தந்தை பெரியாராக மாறினார் என்று பார்த்தால் ரொம்ப பெரிய கதை அதை பற்றி கூறினோம் என்றால் தந்தை பெரியார் மிகவும் ஒரு நுட்பமான ஒரு வல்லுனர் என்று சொல்லலாம் அவருடைய பகுத்தறிவு சிந்தனையைப் போல யாருக்கும் பகுத்தறிவு சிந்தனை கிடையாது அக்காலகட்டத்தில் ஜாதி என்ற கொடுமை மிகவும் மிகவும் பெரிதளவு பேசப்பட்டு வந்து கொண்டிருந்தது அந்த ஜாதி என்றும் கொள்கைக்கு எதிராக நின்றவர் பெரியார் பெரியாருக்கு பத்தொன்போது வயதில் தனக்கு பிடித்த பெண் நாகமையை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாகமையும் முதலில் தனக்கு இவருக்கும் விதண்டாவதம் வந்து கொண்டிருந்தாலும் இந்த ஜாதி சம்பந்தமாக பிறகு மனைவியும் தனது கனவுடன் சேர்ந்து ஒத்துழைத்து இருவரும் ஜாதிக்காக போராடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி தந்தை பெரியாருக்கு மிகவும் மிகவும் அதிகப்படியான வேலைகள் வந்து கொண்டே இருந்தது அது மட்டுமின்றி சர்க்கார்களை முதற்கொண்டு பெரியாருக்கு வந்து கொண்டே இருந்தது அவ்வப்போதிலும் தந்தை பெரியார் பகுத்தறிவு புகுத்த வேண்டும் என்பதற்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார் அவருடைய ஒத்துழைப்பு காரணமாக தான் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக அனைத்து கட்சிகளும் வளர்ந்தது அவருடைய சிந்தனை அனைத்து கட்சிக்கும் தேவைப்படுது ஒரு சிந்தனை ஆலோசகராக அனைவரும் தன் கட்சிக்கு வர வேண்டும் என்று தந்தை பெரியார்களை அடிக் தான் ஒரு கட்சிக்கு துணி போது அந்த தச்சி கவர் செய்தது என்றால் அந்த தவறை மறைக்காமல் அவ்வப்போது மேடையிலேயே பேசிவிடுவார் அதுதான் தந்தை பெரியார் தந்தை பெரியாரிடம் நீங்கள் இந்த மேடையில் இவ்வாறு பேசினீர்கள் என்று அவரிடம் கேட்டால் ஆம் நான் பேசினேன் என்று கூடுவாரை தவிர நான் அங்கே பற்றி பேசு போய் சொல்லவே மாட்டார் ஏன்னால் தந்தை பெரியாரின் ஒரு சில ஒரு அற்புதமான விஷயங்கள் நிறையவே இருந்தது அந்த அற்புதமான விஷயங்கள் தான் இப்பொழுது பெரும்பாலான இளைஞர்கள் மனதில் தந்தை பெரியார் இன்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறார் அது மட்டுமின்றி தீண்டாமை பெண்ணடிமை போன்றவற்றை பழ விஷயங்களை பெரியார் தகர்த்தியிருந்தனர் அதை தகர்த்தேரிந்த காரணத்தினால்தான் நாம் இன்று பெரியாரை பெரிதலும் பாராட்டி கொண்டே பெரியாரை பற்றி பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று சொல்லும் அது மட்டுமின்றி தந்தை பெரியார் தனது முதி முதிர்ந்த வயதிலும் தனது முதுமை காரணத்தை காட்டி வீட்டில் படுக்காமல் எந்திரித்து அனைத்து ஜாதியினரும் சென்று அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை இயற்ற திமுகவிடம் மிகவும் மிகவும் போராடி கொண்டு அதனை கலைஞரவர்கள் ஏ மாற்றி வைக்கப்பட்டது அது மட்டுமின்றி அது சில சட்ட சிக்கல்களால் அது அவ்வப்போது ஏற்ற முடியாத காரணத்தினாலும் தந்தை பிரியாருக்கு அது அவ்வப்போது மனதில் உறுத்தி கொண்டது தனது சாகும் தருவாயிலும் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து கோவில்களிலும் அது மட்டுமின்றி அனைத்து பிராமணர்கள் மட்டுமல்லாது அனைத்து ஜாதியினரும் பயின்று படிக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது அந்த ஆசைக்காக மிகவும் போராணம் அதனால்தான் படத்தில் கூட சொல்லுவேன் எத்தனை தந்தை பெரியார்களும் கூட திருத்தவே முடியாதுங்கிற மாதிரி டைரக்ட் அனைத்து படம் முதலியவற்றை இதில் பார்க்க முடியும் ஏனென்றால் தந்தை பெரிய பகுத்தறிவு சிந்தனை மிகவும் மிகவும் நேர்த்தியாக இருந்தது அவருடைய பகுத்தறியின் சிந்தனை காரணத்தினால்தான் நாம் இப்பொழுது போதிய அளவு ஜாதியினை ஒழிச்சுட்டோம் அவர் தனது ஈரோடு போன்ற மாவட்டத்தில் தனது ஜாதியின் பெருமையை பற்றி பேசுபவர்களிடம் ஜாதி பெருமை பேசுவது முக்கியமில்லை நீ உன்னுடைய அறிவு பெருமை பற்றி பேசு என்று கூறி அனைவரையும் திருத்தி நல்ல வழியில் கொண்டு வந்து சேர்ந்த பெரியார் இப்பொழுது அவருடைய பிறந்த நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலம் நிறைய இளைஞர்கள் மனதில் ஒரு ஒரு ஒளிவாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒளி அனைவருடைய மனதிலும் எழுந்து அவரை போலவே சிந்தையுடன் செயல்பட்டு இந்த ஜாதி ஒழிப்பு இன்றும் பல இடங்களில் பேசப்பட்டு வந்து இருக்கும் காலகட்டத்தில் இதனையும் நாம் அவருடன் சேர்ந்து அவருடைய கொள்கைக்காக பாடுபட்டோம் என்றால் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் கூறிய சொல் அனைவரது கண்ணிலும் அனைவரது கற்பனையிலும் மட்டும் இல்லாமல் நிஜத்திலும் அது நடக்கும் என்று கூறி இந்த உரையை சிறிய உரையாக உங்களிடம் இருந்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் உஷ்மன் பாய்